ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி லிஸ்டிங் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிக்ஷனல் வேலையே ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் சீரம்ஸ்லாம் என்னென்னா பார்க்க போகிறோம். இது வந்து Part-2 வீடியோ. இதுக்கான Part-1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம டைம் வந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சூப்பர் சோல்ஜர் சீரம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிறது இருமோகன் படத்துல இருந்து ஸ்பீட். ஸோ இந்த ஒரு ரக வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்லயுமே இருந்திருக்கும். இதை வந்து ஹிட்லரோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஒரு வார்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா பேனும் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஆள் கையில கிடைச்சிருக்கு. அவன் வந்து தப்பா வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சானா அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு சைஃபை ஆக்ஷன் பிலிமா தான் பாத்தீங்கன்னா இந்த இருமோகன் படம் வந்திருக்கும். லவ்ன்ற இந்த ஒரு வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடை வந்து ரீக்ரியேட் பண்ணி இதுல லைட்டா ஆல்டர் எல்லாம் பண்ணி ஆஸ்மா பேஷண்டோட இன்ஹீலர்ல இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிருப்பாரு. சோ வெளி டோட்டல்ல பாக்கும்போது இது வந்து ஒரு மெடிசன் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்குள்ள இருக்குது அந்த ஸ்பீட் ட்ரக். இந்த ஸ்பீட் ட்ரக்கை நீங்க எடுத்துட்டீங்கனா இது உங்க உடம்புக்குள்ள போய் உங்களோட அட்ரினல வந்து பம்ப் பண்ணும். சோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் வந்து கிடைக்கும். பட் இருந்தாலுமே இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து 5 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க செயலந்து மயக்கமான நிலைக்கு போயிருவீங்க. அந்த டைம்ல யார் நினைச்சாலும் உங்களை வந்து அட்டாக் பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் அந்த ஒரு 15 மினிட்ஸ் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் கழிச்சு பவர் கிடைக்கும். பட் இதுல இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒரு கேப்சியூலா நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன விதமான பவர் வரும்ன்றது வந்து நம்மளால கணிக்கவே முடியாது. உங்களோட ஜீனை பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு அந்த ஹல்க் மாதிரி பவர் வருமா, இல்ல சூப்பர்மேன் மாதிரி பவர் வருமா, இல்ல உல்வரின் மாதிரி பவர் வருமா, இதெல்லாம் நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ உங்களோட உடம்புல உங்களோட ஜீனை பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவர் கேப்சியூல் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மாறி உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேப்சியூல் வந்து செட் ஆகாது. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு என்ன செய்யணும்னா அவங்களோட பாடியே டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல வந்து மாறி அவங்க வந்து செத்து போயிருவாங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பவர் கேப்சியூல். இந்த ஒரு கேப்சியூல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஹியூமன் பவர் கிடைக்கும். பட் இருந்தாலுமே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து 50-50 தான். இது எடுக்கறனால உங்களுக்கு பவரும் கிடைக்கலாம், இது எடுக்கறனால நீங்க செத்தும் போகலாம். சோ இப்படிப்பட்ட அந்த ஒரு 50-50ன்ற கான்செப்ட் இருக்கறனாலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்ல, இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால இது மேக்ஸிமம் யாருமே இதுக்கு போக மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தான் இதையும் நம்ம வந்து 6th பிளேஸ்லயே போட்டிருக்கோம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது கிரீன் காப்ளின் சீரம். ஸோ நார்மன் ஆஸ்மான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் சீரம் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டில் இறங்குவார். அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரில் வந்து போய் முடிஞ்சு இந்த கிரீன் காப்ளின் சீரமாக மாறியிருக்கும். இருந்தாலுமே அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிரீன் காப்ளினாக மாறியிருப்பார். ஆக்சுவலி இது காமிக்ஸ் அண்ட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின்றது வந்து இவரோட ஒரு ஆல்டர் ஈகோ அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நார்மன் ஆஸ்மான் இது வந்து அவரோட ஒரு ஒரிஜினல் ஃபார்ம். இது போக அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் காப்ளின்ற இந்த ஒரு ஆல்டர் ஈகோ இந்த சீரம் போட்டதுக்கப்புறம் அவருக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. கிரீன் காப்ளினாலே நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் வருது அவரோட அந்த ஒரு சூட், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கெட்ச். பட் இருந்தாலுமே இது ரெண்டுமே அவரோட மெயின் பவர் இல்ல. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் பவர், இது மட்டும் இல்லாம சூப்பர் ஜீனியஸ் லெவலும் இவருக்கு வந்திருக்கும். எந்த அளவு சூப்பர் ஹியூமன் பவர்னா ஸ்பைடர்மேனோட ஒத்தைக்கு ஒத்த நின்று சண்டை போற அளவுக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் பவர் இருக்கும். ஸ்பைடர்மேனே பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை கலங்க வச்சிருக்காரு. இருந்தாலுமே இதுல இருக்க இந்த ஒரு சீரம்ல இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மாத்திரும். அவனை வந்து ஒரு கெட்ட மனுஷனா, அவனை வந்து ஒரு சைக்கோபேத்தாவே மாத்திரும். இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிற ஒரு மனுஷனா பாத்தீங்கன்னா இந்த கிரீன் காப்ளின் சீரம் வந்து அவங்களை வந்து டோட்டலா ஒரு சைக்கோபாத்தாவே மாத்திரும். சோ இதனால இது என்னதான் ஒரு பவர்ஃபுல் சீரமாவே இருந்தாலும் நமக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இதெல்லாமே கொடுத்திருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு கெட்டவனா மாத்தும். சோ இதனாலே இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான சீரம் தான். அடுத்த நம்ம லிஸ்ட்ல நல்லதா பார்க்க போறது டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டல்ஸ்ல இருந்து மியூட்டிஜின் ஓஸ். ஆக்சுவலி டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டல்ஸை பொறுத்தவரை காமிக் அனிமே மூவிஸ் சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆர்ஜின்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம மூவி வெர்ஷனை மட்டும் இப்ப பார்க்கலாம். மூவி வெர்ஷன்ல இந்த 4 சின்ன டர்டல்ஸை வச்சு அவங்க சயின்ஸ் லேப்ல வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மியூட்டிஜனை வந்து கொடுத்து அந்த சயின்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா ஸ்பிளண்டரும் ஒர்க் பண்ற மாதிரி அந்த ஒரு மூவி வெர்ஷன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து இருக்கிற பொண்ணுவோட பேர் தான் ஏப்ரல் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தென் அந்த டைம்ல அந்த சயின்ஸ் லேப்ல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த டர்டல்ஸையும் பாத்தீங்கன்னா அவர் தான் காப்பாற்றி
மாட்டி அவரும் பாத்தீங்கன்னா அந்த மியூட்டேஜன் ஓஸ்னால வந்து ஒரு எலி உருவத்துக்கு மாறி இருப்பாரு. சோ இதனாலே பாத்தீங்கன்னா மியூட்டேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு உலகத்துல நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனேஜ நோக்கி அவங்க போயிருப்பாங்க. அவர் ஒரு டேலண்டடான மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றனால அந்த நாலு டர்டில்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிஞ்சா இதெல்லாம் கத்து கொடுத்து அவங்களை வந்து நல்லபடியா வளர்த்து வந்துகிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவரே என்னன்னா அந்த ஒரு மியூட்டேஜ் சீரம் தான். பிகாஸ் அந்த நாலு டர்டில்ஸ்மே அஞ்சறிவு இருக்கிற உயிர் ஜீவனா தான் இருந்தது. பட் இந்த மியூட்டேஜன் ஓஸ் அவங்க உடம்புல ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெருசு பெருசு அப்படியே மாற ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் மாதிரியே மாறிடுவாங்க. ஹியூமன் மாதிரி அவங்க வந்து மியூட்டேட் ஆயிருப்பாங்க. இந்த டர்டில்ஸால பேச முடியற மாதிரி மனுஷங்களை மாதிரி சிந்திக்கிற முடியற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாறி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ் பார்ட் 2 மூவில பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்பிளிண்டர் வந்து எலி மாதிரி மாறி இருப்பாரோ அதே மாதிரி டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ்ல இருக்கிற ஒரு மூணு பேரா பண்ணி உருவத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீரம், அதாவது இதே மியூட்டேஜன் ஓஸ் தான், பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டடான ஒரு மியூட்டேஜ் சீரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன்ஸ் மேல இறக்கி அவங்களை வந்து காட்டு பண்றி மாதிரி ஒரு உருவத்துக்கு வந்து மாத்தி இருப்பாங்க. சோ அதுவுமே கிட்டத்தட்ட இந்த சீரம் தான். நார்மல் ஹியூமன்ஸே பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்க ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி அவங்களை வந்து அனிமல் ஃபார்முக்கு வந்து மாத்தி இருப்பாங்க. சோ இந்த ஒரு சீரமால பாத்தீங்கன்னா மனுஷங்களையும் மிருகமா மாத்த முடியும், மிருகங்களை மனுஷ உருவத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சீரம் இது. தென் இது மட்டும் இல்லாம அவங்களோட சூப்பர் ஹியூமன் பவர் அந்த எபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பூஸ்ட் பண்ணிரும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோவாவே மாறிடுவாங்கன்னு சொல்லணும். லைக் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், எபிலிட்டி, டியூரபிலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆயிரும் இதே சீரம்னால. சோ அதனால இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீரமா இதுவும் இருக்குன்னே சொல்லி ஆகணும். லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது அபாமினேஷனோட சீரம். ஸோ இது வந்து ஹல்க்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபாமினேஷன் சீரமா வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து லைட்டா மியூட்டேட் பண்ணி வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு அபாமினேஷன் சீரமா போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருப்பாங்க. எந்த அளவு பவர்ஃபுல்னா கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரியே மாறி இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஹல்க்ன்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஹல்கோட பவர்ஸ்லேயே நிறைய விஷயங்களை வந்து மியூட்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த ஒரு ஹல்கோட வெர்ஷன் அதாவது ஹல்கோட காப்பி பேஸ்ட் வெர்ஷனான அபாமினேஷனை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஹல்கோட பிளட்ல இருந்து தான் இந்த சீரமே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே ஹல்க்ட இருக்க எல்லா பவர்ஸ்மே இவர்ட்டையும் இருக்கும். ஸோ அபாமினேஷனோட பவர்ஸை நம்ம இன்கிரெடிபிள் ஹல்க் மூவிலேயே பார்த்துருப்போம். நம்ம ஹல்கே பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்திருப்பாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹல்க் அவரை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாலுமே அவர் வந்து செத்துலாம் போயிருக்க மாட்டாரு. ஸ்டில் அவரை வந்து நம்ம எம்சி மூவிஸ்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான சீரம் உங்களை வந்து ஒரு ஹல்காகவே மாத்திரும். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அபாமினேஷன் சீரமை வந்து அப்படியே கான்செப்ட் அந்த கான்செப்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இதே மாதிரி சீரம்ஸை உருவாக்கணும்னு சொல்லி நிறைய ஹல்க்ஸ் வந்து வருவாங்க. லைக் நம்ம ரெட் ஹல்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருப்பாரு. ஸோ ஹல்கோட பிளட்டை வந்து ஒரு பார்ட்டிகலாக எடுத்துட்டு அது மூலமாக நிறைய அப்கிரேட் பண்ணி நிறைய சீரம்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. என்னதான் நிறைய ஹல்க் வெர்ஷன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே ஹல்க் கிட்ட அவரோட அந்த பவர் லெவல் கிட்ட ரீச் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீரம்னா இது அந்த அபாமினேஷன் சீரம் தான். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பிம் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கவே முடியாது, இது வந்து உங்கள் பாடியெல்லாம் போட்டுக்கவே முடியாது. இது வந்து ஒரு சூட் மூலமாக தான் நீங்கள் வந்து யூஸே பண்ண முடியும். இந்த பிம் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூட்டில் நீங்கள் ஆன்மேனோட அந்த சூட்டில் வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா நீங்கள் வந்து குவாண்டம் லெவலில் ட்ராவல் பண்ண முடியும். தென் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிம் பார்ட்டிகல்ன்ற ஒரு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேங்க் பிங் ரொம்ப வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுப்பாரு. அவரோட அந்த லைஃபே பார்த்தீங்கன்னா இதுக்கு தியாகம் பண்ணிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடம்புலலாம் இதை போட்டுக்கவே முடியாது. இதை வந்து சூட் இருந்தா மட்டும்தான் இதை நீங்க யூஸே பண்ண முடியும். இந்த சூட் மூலமா தான் நீங்க வந்து சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம நீங்க குவாண்டம் லெவல்ல இது மூலமா டிராவலும் பண்ண முடியும். தென் இந்த பிம் பார்ட்டிகல் மூலமா வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்சியூல் பிளேட்ஸ் மாதிரி ஒன்று உருவாக்கியிருப்பாரு. ஸோ இதை வச்சு நீங்க ஒரு பொருள் அடிச்சிங்கன்னா அதையும் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அதனால. தென் இந்த பிம் பார்ட்டிகல் இருக்க இன்னொரு ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குவாண்டம் லெவல்ல உங்களால டிராவல் பண்ண முடியும். எப்பேற்பட்ட இந்த லிஸ்ட்ல இருக்க எந்த சீலமானையும் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. குவாண்டம் லெவல்லாம் உங்களால டிராவலே பண்ண முடியாது. சோ அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த ஒரு சீரம் மூலமா நீங்க செய்யலாம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறது லூசி படத்துலேருந்து CPH4. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக். இந்த ஒரு ட்ரக்கை லூசின்ற இந்த ஒரு பொண்ணோட வயிற்றுல வச்சு பார்த்தீங்கன்னா கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைம்ல ஒரு சின்ன சண்டை மூலமா அந்த ஒரு வயிற்றுல ஒருத்தன் குத்திடுவான். இது மூலமா அந்த ட்ரக் வந்து உடஞ்சி அவங்க உடம்புக்குள்ள ஃபுல்லாக அந்த ட்ரக் வந்து பாஸ் ஆயிரும். இந்த ட்ரக்கை சின்னதாக கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பர் ஹியூமன் லெவலில் இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இவங்க வயிற்றுல வச்சு அவங்க உடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட் லெவல்ல வந்து சொல்லலாம். சோ அவ்வளோ அமௌண்ட் ஆன அந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு ஃபுல்லா வந்து பாஸ் ஆனதுனால அவங்க வந்து ஒரு காஸ்மிக் என்டிட்டியா மாறி இருப்பாங்க. ஆம்னிபோட்டன்ஸ் லெவல்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீங்கா அவங்க மாறி இருப்பாங்க. சோ இது மூலமா இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் கிடைச்சிருக்கும்னா டைம் டிராவல், டெலிபோர்டேஷன், சூப்பர் ஹியூமன் மெமரி, ஃபியர் இம்யூனிட்டி, இமோர்டாலிட்டி, பெயின் இம்யூனிட்டி, ஷேப் ஷிஃப்டிங், டெலிபதி, டெலிகைனசிஸ், ஆம்னிப்ரெசன்ஸ், அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ். இவ்வளவு பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
கிடைச்ச ஒரு நை ஆம்னிபோடன்ஸ் பீயிங்கா ஒரு காஸ்மிக் என்டிட்டி லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரீச் பண்ணிருப்பாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்செல்லாம் போவாங்க. சோ அவங்க வந்து டைம் டிராவல் எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஒரு மூவில. அப்பேற்பட்ட ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங்காவே இந்த ஒரு ட்ரக் வந்து அவங்கள மாத்திருக்கும். ஸ்டார்டிங் டைம்ல ஒரு நார்மல் ஹியூமனா தான் இருப்பாங்க. இந்த ஒரு ட்ரக் அவங்க ஒட்டம்ல பரவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போயிருப்பாங்க. சோ அப்பேற்பட்ட பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக், இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கும். சோ இதனாலே பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ட்ரகா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.